படிச்சுட்டு வந்து 10th தான், 10th ஃபெயில் ஆயிட்டேன். அப்படியே போராடிட்டு வந்தேன் உள்ள. லொலுசபா மூலமா தான் நான் ஆரம்பிச்சேன் என்னோட கரியரை. அப்போ லொலுசபா பயங்கர ஃபேமஸ் சந்தானம், அவர்லாம் பயங்கர பீக்ல ஓடி இருக்கு காமெடி. சரி எப்படியா போய் பார்த்துடலாம், சரி ஓகே சும்மா நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நடிப்போறா சார் அப்படின்னு டைலாக்கு அது சொல்ல சொன்னாரு. சொன்னா சிரிச்சாங்க, வரல டைலாக் இருந்தேன். போக 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 அப்படியே அவர்கிட்ட இருந்து இருந்து 50 ரூபா இருந்து ஒரு 8 மாசம் எல்லாம் 50 ரூபாய்க்கு போயிருந்தேன். ஒரு 50 ரூபா சம்பளம் வாங்கினேன். அப்புறம் லொலுசபா பிரேக் ஆயிடுச்சு. லொலுசபா பிரேக் ஆனதுக்கப்புறம் அப்போ என்னோட சம்பளம் வந்து 750 ரூபா இருந்து 50 ரூபால இருந்து 750 ரூபா வந்து கூட எழுதுறதுனால ஒரு 1200 ரூபா நான் கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா அது வந்ததும் போயிடுச்சு. எனக்கு ஏத்தன சம்பளம் ஏத்தன டைம் லொலுசபா பிரேக். இதுக்கப்புறம் நம்ம வெளியும் போக முடியாது. கண்டினியூ வாய்ப்புகள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன் முழுமையாக சினிமாவுக்கு. இதுக்கப்புறம் இதை விட்டா வேற வேலை இல்லை அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். எதை நம்ம கரெக்டாக நினைச்சி பண்றோமோ அது நேர்மையாக பண்ணோமோ அது நீங்கள் எதிர்பார்த்தது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும்.